ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீராம். இன்றைக்கி நம்ம வீட்டு விஞ்ஞானி யூடியூப் சேனலில் என்ன காணொலி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் மென்பொருள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி உலகம் வேகமாக இயங்கிட்டுருக்குங்க. இதில் ஹார்ட்வேர் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது அவ்வளோவா யூஸ் இல்லை. ஸோ சாஃப்ட்வேர் மென்பொருளை பற்றியும் நம்மளுக்கு நிறையா தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம். ஸோ சாஃப்ட்வேர்னு சொன்னால் நிறைய பேருக்கு நிறையா குழப்பங்கள் வரும். என்ன சாஃப்ட்வேர் படிக்கிறது, நான் படிக்கிற சாஃப்ட்வேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இன்றைக்கி இருக்குது, கிட்டத்தட்ட கணக்கே இல்லை சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் படித்தாலும் அந்த சாஃப்ட்வேருக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்கணும், அதனால் எனக்கு நிறைய யூஸ் இருக்கணும். அப்படி தான் ஒரு பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேரை நம்ம படிக்கணும். ஸோ அப்படி என்ன சாஃப்ட்வேர் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம். ஸோ அதை எப்படி படிக்கிறது, எப்படி சாஃப்ட்வேர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, அதே மாதிரி சாஃப்ட்வேரோட யூசர்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா 2019ல் டாப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு IEEE ஸ்பெக்ட்ரம் மேகசினில் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் வந்திருக்கு. ஸோ இது இருக்கட்டும். IEEE-னா என்ன? இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஓகேங்களா? ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஜெர்சி அமெரிக்காவில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ யூஷுவலாக எல்லா இன்ஜினியர்ஸும் பார்த்தீங்கன்னா IEEE-யோட ஸ்டாண்டர்ட்ஸ் இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க மோஸ்ட்லி. சம் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதர் ஆர்கனைசேஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ IEEE-ங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் இன்ஜினியர்ஸ், சரிங்களா? ஸோ IEEE ஸ்பெக்ட்ரம்ங்கிறது அதோட மேகசின். அந்த மேகசினில் 2019க்கு டாப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், 10 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது பைத்தான், ஜாவா, சி அண்ட் அதர் லாங்குவேஜஸ் ஆர் கொடுத்துருக்குறாங்க. பைத்தான் பார்த்தீங்க அப்புடின்னா வெப் அப்ளிகேஷன்ஸ், விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் ரிலேட்டட் சம் ரோபோட்டிக்ஸ் அதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாஃப்ட்வேரோட அப்ளிகேஷன் டைப்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா பைத்தானுக்கு தான் 100 இருக்குது, ஜாவாக்கு 96.3 இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பீப்புள் வந்து டெவலப்பர்ஸ் உருவாக்குபவர்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, மென்பொருள் உருவாக்குபவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பைத்தான் டெவலப்பர்ஸ் இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க அந்த அளவுக்கு பைத்தானை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பைத்தான் ஒரு பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர் டூல், இதை வச்சுட்டு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். அதாவது மொபைல் அப்ளிகேஷன் தவிர மற்ற எல்லா அப்ளிகேஷனும் நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர். ஸோ அதனால் இந்த காணொலியில் இருந்து பைத்தானோட பேசிக்ஸ், பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, பைத்தான் எப்படிலாம் படிக்கலாம், என்ன மாதிரியான க்வெஸ்சன்ஸ்லாம் இன்டர்வியூவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இனி வரப்போகிற காணொலிகளை நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ஃபோட்டோவோட மிக முக்கியமான காரணம். ஸோ 2019ஓட டாப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பைத்தான் மட்டும் இல்லைங்க, இப்போ கூட 2020ஓட டாப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பைத்தான் தான். ஸோ என்ன சாஃப்ட்வேர் படிக்கிறதுங்கிற குழப்பம் யாருக்காவது இருந்ததுன்னா, இனிமேல் அந்த குழப்பம் வேண்டாம், தயவு செஞ்சு முதல் உங்களோட விஷயமாக பைத்தானை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ பைத்தான் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஏன் பைத்தான் படிக்கணும், அது என்ன அவ்வளோ சக்தி வாய்ந்ததா, பவர்ஃபுல்லாக? எஸ், ஆமாங்க, கேள்வி கேட்டிங்கன்னா எஸ், பவர்ஃபுல்லானது தான். இதை வச்சுக்கிட்டு என்ன வேணால் பண்ணலாம், சரிங்களா? மொபைல் அப்ளிகேஷன் தவிர வெப் அப்ளிகேஷன், விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ், கேம் டெவலப் பண்ணலாம், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், எக்கனாமிக்ஸ், நியூமெரிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெத்தட்ஸ், இப்போ மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை அறிவு, இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பைத்தானை வச்சு பண்ணலாம். ஏன் பைத்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தான் ரீசன். இன்னொரு ரீசன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா,
ஈஸியாக எளிமையான ஒரு கட்டமைப்பு கொண்டது போய் பைத்தான் சரிங்களா. அதாவது ஈஸியாக நீங்கள் வந்து லைப்ரரி பேக்கேஜஸ் அதாவது ஃபங்க்ஷன்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா கோடிங் எழுதணும்னு அவசியம் இல்லை, நிறையா லைன் எழுதணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அதாவது சிசி ப்ளஸ் ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் எழுதுறது, என்ன தான் ஈஸியாக இருந்தாலும் கோடிங்லாம் ஈஸி தான் அப்படி சொல்லுவாங்க டெவலப்பர்ஸ்லாம். ஆனால் நார்மலான பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பைத்தான் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. ஒரு இங்கிலீஷ் மாதிரியே தான், இங்கிலீஷ் எவ்வளோ ஈஸியாக பேச வருமோ அதே மாதிரி தான் பைத்தானும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப கோடிங்லாம் நான் வந்து எக்ஸ்போர்ட்டாக இருக்கணும்னா அவசியம் இல்லை. ஈஸியாகவே ஒரு நல்ல பிகினரை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக எக்ஸ்போர்ட் ஆகிடலாம், அட்வான்ஸ் லெவலுக்கு வந்துடலாம். அதுதான் பைத்தானில் இருக்கிற ஒரு 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 இன்னொரு விஷயம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சின்டெக்ஸை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு லாங்குவேஜ்னால் ஒரு ப்ரோக்ராம்னால் இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை இருக்குங்க. ஆனால் பைத்தான் வந்து அந்த அளவுக்கு அதை டிபெண்ட் பண்ணாது சரிங்களா. ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம எழுதலாம், அதுவும் இல்லாமல் ஈஸியாகவும் இருக்கும். அட் த மோஸ்ட் பவர்ஃபுல், நீங்கள் எழுதுகிற கோட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறையா வந்து என்ன சொல்கிறது, ஈஸியாக கம்பைலேஷன் ப்ராசஸ், ஈஸியாக ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா அட்வான்டேஜ் வந்து பைத்தான் கேட்டுங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வர வர காணொலிகள் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஒரு அவுட்லுக்காக பார்த்தீங்கன்னா எஸ் பைத்தான் பவர்ஃபுல்னு கேட்டிங்கன்னா எஸ் பவர்ஃபுல். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. ஒரு ஒரு நார்மலாக ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற பில்லிங் சிஸ்டம்லேருந்து கேம் டெவலப்பிங், அதாவது இன்றைக்கி டான் பிராட்மேன் கிரிக்கெட் 2020 கிரிக்கெட் ஆடுற வரைக்கும் பைத்தான் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ தூரம் வந்து பைத்தானோட அப்ளிகேஷன் வந்து விரிவாக இருக்குது, எக்ஸப்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் தவிர சரிங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே, பைத்தான்னா படிக்கிறோம், ஈஸியாக படிக்கலாம். அதுக்கப்புறம் அதோடய அப்ளிகேஷன்ஸ்லாம் அப்படி இருக்குது. ஒரு நார்மலான பர்சனால் பைத்தானை யூஸ் பண்ண முடியுமா, அவருக்கு இது கிடைக்குமா அப்படின்னா எஸ் கிடைக்குங்க. பைத்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் சரிங்களா, ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். 1990 ரிலீஸ் பண்ணாங்க, இப்போ 2020 ஆகுது. ஐ திங்க் 5th October நினைக்கிறேன் அப்போ வந்து பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க 3.9 சரிங்களா. ஸோ பைத்தான் எல்லாருக்குமே அவைலபிள். ஸோ நம்மளோட அடுத்த காணொலியில் பைத்தானை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்ன மாதிரி சிஸ்டம் நம்மக்கிட்ட மிஷின் வேணும், இனிமேல் சாஃப்ட்வேர் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லேப்டாப் சொல்லாதீங்க, மிஷின்னு சொல்லுங்கள் சரிங்களா. ஐடி ஃபீல்டில் எல்லோரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ என்ன மாதிரி நம்மக்கிட்ட மிஷின் வேணும், என்ன வெர்ஷன்லேருந்து மிஷினுக்கு அதாவது i5 ப்ராசஸர் i7 ப்ராசஸர் அப்படிலாம் சொல்கிறாங்களா, என்ன வெர்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணுறது என்ன, கோடிங் எப்படி எழுதுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்ன மாதிரி லைப்ரரிஸ்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதே மாதிரி பைத்தான் எப்படி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக யூஸ் பண்ண முடியும், அதாவது முழுமையாக யூஸ் பண்ண முடியும், ஒரு கம்ப்ளீட்டாக பிகினர்லேருந்து அட்வான்ஸ் டெவலப்பராக எப்படி ஆகிறது அப்படின்னு இனிமேல் வர காணொலியில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.